வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு முடிவு நேற்று அரபிக்கடலில் திருவனந்தபுரத்திற்கு மேற்கு வட ஆழப்புழவுக்கு மேற்கே நீடித்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்பார்த்தபடி நள்ளிரவு பதினொன்று முப்பது மணிக்கு அது மகா புயலாக உருவெடுத்து தற்பொழுது வடமேற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கோழிக்கோட்டிற்கு நேர் மேற்கே லட்சத்தீவில் கோழிக்கோட்டிற்கோம் அன்ன சற்று தெற்கு பகுதி அதாவது பாலக்காட்டு கணவாய்க்கு நேர் மேற்கேன்னு எடுத்துக்கொள்ளலாம் சற்று பாலக்காட்டு கனவைக்கு வடக்கு அதே போல் கோழிக்கோட்டுக்கு சற்று தெற்கு நேர் மேற்கே லட்சத்தீவு கவரத்தி அருகே மகா புயலாக சுமார் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது படிப்படியாக அது வேகம் எடுத்து நூ நூற்று எண்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட அதிதீவிர புயல் வரைக்கும் அது தீவிரமடையும் அது தீவிரமடைந்து இந்திய கரைக்கு அப்பால் இந்திய கரையை விட்டு விலகி ஏமன் நாட்டை நோக்கி பயணிக்கும் ஏற்கனவே அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதிக்கு முன்னே காற்று சுழற்சியாக உருவாகி கியார் புயலாகி இன்று வரை சுமார் பதினைந்து தினங்களுக்கு மேல் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புயலும் அரபிக்கடலில் ஓமன் ஓமன் அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது அரபிக்கடலில் இரண்டு புயல்கள் இன்றைய தேதியில் இரண்டுமே தீவிர புயல்கள் ஏற்கனவே கியார் சூப்பர் புயல் வரைக்கும் சென்று செயலிழந்து நீடிக்கிறது இது அதிதீவிர புயல் வரைக்கும் செல்லும் இது இது இரண்டு புயல்களாலும் இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை எந்த அச்சுறுத்தலும் இருக்காது மழையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தற்பொழுது கேரளா முழுவதும் கனமழை பெய்து வருகிறது கேரளா முழுவதுமே கனமழை தமிழகத்தின் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்களில் கூடுதலாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதி மலைப்பகுதி போல் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட பகுதி பெரும்பாலும் அணைகள் பகுதி அதாவது பேச்சுப்பாறை பெருஞ்சாணி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மணிமுத்தாறு தாமிரபரணி பாபநாசம் அணைக்கட்டு இங்கெல்லாம் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது விடிய விடிய மழை குற்றால அருவியெல்லாம் இன்று கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவுக்கு மழை கொட்டி கொண்டிருக்கிறது அதே நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாநகரம் அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலிக்கு தெற்கே கன்னியாகுமரி வரை அதே போல் ஆலங்குளத்திற்கு மேற்கே அரபிக்கடல் வரை நல்ல மழை தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நேற்று அதாவது உள் மாவட்டங்களுமே இப்பொழுது அதாவது அதிகாலை ஐந்து மணிக்கு தான் டெல்டா மாவட்டத்தில் மழை நின்று இருக்கிறது விடிய விடிய தூரல் மழையாக நீடித்து கொண்டிருந்தது இந்த மழை வேகம் இப்பொழுது குறைந்து அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து தஞ்சை மாவட்டம் அதிராமப்பட்டினம் வரைக்கும் இன்னும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சை மாவட்ட கடலோரம் மட்டும் பட்டுக்கோட்டை அதே போல் மல்லிப்பட்டினம் அதே போல் அப்படி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி கோட்டப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் கட்டுமாவடி இந்த பகுதியெல்லாம் மழை இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் காலையில் லேசாக மிதமாக இருக்கும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழையின் தீவிரம் குறைந்து மதியம் அதாவது காலையே ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் தூரலாக ஆங்காங்கே இருக்கும் மதியம் மீண்டும் ஒரு முறை அதாவது தமிழக அதாவது தமிழகத்தின் மீது மேகத்தோட அடர்த்தி குறையும் இதன் காரணமாக என்ன செய்யணுன்னா மேலிருந்து வரக்கூடிய வெப்பம் தமிழக நிலப்பகுதியில் வரும் இதன் காரணமாக தமிழக வெப்பம் சற்று உயரும் மூடிக்கிடந்த மானம் லேச திறக்கும் வெப்பம் உயரும் இதன் காரணமாக ஏற்கனவே அரபிக்கடலை நோக்கி காற்று சென்று கொண்டிருக்கிறது மன்னார் வளைகுடா காற்று அதாவது கொழும்பு பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து அப்படியே டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதியில் நுழைந்து உள் மாவட்டங்கள் வழியாக நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் வழியாக அது புயலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காட்டெல்லாம் அப்படியே மே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அதாவது இன்னும் சொல்லப்போனால் தென்கிழக்கிலிருந்து வட மேற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழக வெப்பநிலை இன்று சற்று உயரம் என்பதனால வெப்பநிலைன்னா சூடடிக்காது வெயில் கொளுத்தாது நேற்று குளிர்ந்து கொண்டிருந்தது குளிர்ச்சியாக இருந்தது குளிர் காணப்பட்டது இன்று குளிர் இருக்காது சற்று புழுகமாக இருக்கும் இதன் காரணமாக என்ன செய்யும்னா மேற்கே உருவாகக்கூடிய அந்த அந்த கடலில் எடுத்து ஈரக்காற்று உள்ளே கொண்டு வந்து உள் மாவட்டங்களில் கிழக்கை விட கடலோரத்தை விட நாகப்பட்டினத்தை விட தஞ்சாவூர் திருவாரூரை விட அரியலூரை விட பெரம்பலூரை விட நாமக்கல் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் அப்படியே இன்னும் மேற்கே தேனி எல்லாம் மதியம் ஒரு மழை நல்ல மழை பெய்யும் மதியம் மதியம் ஒரு இரண்டு மணிக்கு மேல் இரண்டரை மணிக்கு மேல் மாலைக்குள் ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் இது இயல்பாக இருக்கக்கூடிய மழை தான் சாதாரண மழை தான் அச்சப்படக்கூடிய இந்த மழையும் இனிமேல் இந்த சுற்று இந்த இரண்டு புயல்களாலும் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளால் இவ்வளவுதான் மழை இன்று இரவு அந்த தூறலும் அந்த லேசான மழையும் விலகி நாளை நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் ஒன்று தூறல் காணப்படலாம் ஆங்காங்கே பரவலான மழைக்கு வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கலாம் இன்று காலை தூத்துக்குடி மாவட்டம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் நாளை அதிகாலையும் கடலோரத்தில் இருக்கும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு கடலோரம் தஞ்சாவூரில் தெற்கு கடலோரம் தான் திருவாரூருக்கும் தெற்கு தான் கடலோரம் ஆனால் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு கடலோரம் இல்லாமல் தெற்கு கடலோரம் அதாவது வேதாரண்யம் வாய்மேடு இடைப்பட்ட அந்த தெற்கு கடலோரம் நாளை காலை லேசான மழை பெய்யலாம் நாளை நவம்பர் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதிக்கு பிறகு காலைக்கு பிறகு மழை இருக்காது மதியம் என்றால் ஆங்காங்கே தூரலாம் அவ்வளவுதான் மழை பெருமழைக்கு வாய்ப்பு இல்லை இப்பொழுதைக்கு மதியம் மற்றும் இன்றொரு மதியம் மட்டும் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக ஒன்றாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வங்கக்கடலில் தென் கிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது அது தாழ்வு நிலையாகி வரும் மூன்றாம் தேதி இலங்கைக்கு இலங்கை கூட தொடாது இலங்கைக்கு அப்பால் கிழக்கு பகுதியில் வந்து அப்படியே அந்தமானில் இருந்து மூன்றாம் தேதி வரக்கூடிய சாரி அந்தமானுங்கிற தென்சீன கடலில் இருந்து மூன்றாம் தேதி வடக்கு அந்தமான் கடல் பகுதி வரக்கூடிய அந்த தாழ்வு நிலையோடு இணைய புறப்பட்டுவிடும் ஆகவே இப்போ தென்கிழக்கு வங்கடலில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி இலங்கையை நோக்கி மூன்றாம் தேதி வரும் நான்காம் தேதி அது அந்தமான் பகுதியை நோக்கி திரும்பிவிடும் ஆகவே அந்த மூன்றாம் தேதி ஒரு நாள் அது முகூர்த்த நாளாக இருக்கும் அச்சப்படாது அன்று ஒரு நாள் நனைக்கும் மழை காணப்படலாம் தூரலாம் நினைக்கலாம் அவ்வளவுதான் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது ஏன்னா வடகிழக்கிலிருந்து காற்று வரும் அந்த காற்று அந்த தாழ்வு நிலையை நோக்கி இலங்கைக்கு கிழக்கு பகுதிக்கு வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி தமிழகத்தில் வடகிழக்கு காற்று நுழையும் ஆகவே இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதியில் வடகிழக்கு காற்று தமிழகத்தில் நுழைந்து தென் தமிழகம் வழியாக தெற்கு இலங்கை வழியாக அது இலங்கை கிழக்கு பகுதியில் கூடிய தாழ்வு நிலையை நோக்கி பயணிக்கும் என்பதனால் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி தூரலாம் நினைக்கலாம் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம் அதற்காக அதுவும் ஒரு பெருமழை இருக்காது ஓகே முடிந்து விட்டது இப்போ நான்காம் தேதி வரைக்கும் வானிலை அறிக்கை சொல்லிவிட்டேன் அடுத்தது மூன்றாம் தேதி அந்தமான் கடல் பகுதி வரக்கூடிய தென்சீன கடல் பகு தென்சீன கடல் தாழ்வு நிலை அது மெல்ல தாழ்வு அது தாழ்வு நிலை கிடையாது அது ஒரு தீவிரம் தான் வெல்மார்க்டு லோ பிரஷர் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அது அந்தமான் கடல் பகுதியிலிருந்து அந்தமான் கடல் பகுதியை தாண்டி மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வரும் அதன் பிறகு அது நகரும் அது நிச்சயமாக அது புல்புல் என்ற புயலாக உருவெடுக்கும் அது உறுதியாகிவிட்டது கிட்டத்தட்ட அது மூன்றாம் தேதி அந்தமான வந்து நான்கு ஐந்து ஆறு தேதிகளிலே மேலும் தீவிரமடைந்து தாற்றெடுத்த தாழ்வு மண்டலமாகி ஏழு தேதி ஏழு எட்டு தேதி ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே அது புல்புல் புயலாக பியூஎல் பியூஎல் புல் புல் புயலாக அது இந்திய கரையை நோக்கி வரும் என்பது உறுதியாகிவிட்டது அது ஆந்திரப்பிரதேசமா தமிழகமா என்பது ஆய்வில் இருக்கிறது ஓரிரு நாள் உறுதியான முடிவை அறிவிக்கிறேன் தொடர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி ஆனால் டெல்டாவிற்கு வருமா என்பதற்கு வாய்ப்பு குறைவு ஆய்வில் இருக்கிறது அச்சப்பட வேண்டாம் இந்திய கரைக்கு உறுதி அது ஆந்திரப்பிரதேசமா அல்லது தமிழகமா என்பது அல்லது இலங்கையா என்பது உறுதிப்படுத்த ஓரிரு மணி நேரங்கள் அல்லது ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் தேவைப்படுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி